ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப் அலர்ட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக நம்ம தமிழக மக்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையிலேருந்து தான் ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த இதில் நம்ம பார்க்கலாம். முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் 8th 10th எனி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மாதிரி நிறையா படித்தவங்களும் மொத்தம் பார்த்திங்கன்னா 12 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முழுக்க பர்மனெண்ட் தான். டெம்பரவரி கான்ட்ராக்ட் கிடையவே கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 56,100 ஸ்டார்டிங் சேலரி. இது பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டார்டிங் சேலரி. அதே மாதிரி 56,100ங்கிறது ஒரு வேலை வாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமங்கிறது உங்களுக்கு 1,75,000 வரைக்கும் சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாப் அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CCRIYN சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் யோகா நேச்சுரோபதி. இங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னா மேக்ஸிமம் 15ஆம் தேதியிலேருந்து 45 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 28 பிப்ரவரி தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா, பிப்ரவரி 28 நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 12 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரிக்கு உங்களுக்கு சேம் கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ். ஓகேங்களா, ரிசர்ச் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு 4 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 56,100லேருந்து 1,75,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் வந்து வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதி. அதுக்கும் சேம் அதே சம்பளம் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கும் சேம் அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் மற்றும் ஆஃபீஸ் ஓப்பனட். இந்த 2 வேலை வாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா அதே சம்பளம் தான் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டுக்கும் சேம் அதே சேலரி. எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ். இதுக்கு பார்த்திங்கன்னா 29,200லேருந்து 92,300. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா பே லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏஜ் லிமிட் இது எல்லாத்தையும் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ரிசர்ச் ஆஃபீஸரில் பார்த்திங்கன்னா 4 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 கேட்டகரியில் ஒவ்வொன்றில் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ரிசர்ச் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு யோகா அண்ட் நேச்சுரோபதி. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா BNYS இது முடிச்சுட்டு நீங்கள் PhD படிச்சிருந்தாலும் சரி, MD படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் MSc யோகா கூடவே PhD படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா லெவல் 10ல் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நோ எக்ஸ்பீரியன்ஸ். ரிசர்ச் ஆஃபீஸர் இதுக்கு MBBS இல்லது MD இல்லை PhD வந்து சைக்காலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெவல் 10 சம்பளம். ஆல்ரெடி நம்ம பார்த்த தான் சம்பளம். இதில் நம்ம ஏஜ் லிமிட்டும் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ரிசர்ச் ஆஃபீஸர் லைஃப் சயின்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் MBBS முடிச்சுட்டு MDயோ PhDயோ பயோகெமிஸ்ட்ரி, இம்யூனாலஜி, மியூக்குலர் பயாலஜி இது படிச்சிருந்தாலும் சரி, இல்லை MSc முடிச்சுட்டு நீங்கள் PhD படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 40 வயது. ரிசர்ச் ஆஃபீஸர் கிளினிக்கல் சைக்காலஜி. இதுக்கு நீங்கள் MBBS முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்து ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா MA MSc படிச்சுட்டு PhD கிளினிக்கல் சைக்காலஜியில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் அலோபதி. நீங்கள் ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டு, அதாவது கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, மேத்தமேட்டிக்ஸ் கூட ஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 30,000 ரூபா உங்களுக்கு சம்பளம், நோ எக்ஸ்பீரியன்ஸ். அசிஸ்டன்ட், இந்த வேலை வாய்ப்புக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு முன் அனுபவமும் தேவையில்லை, மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிரான்ஸ்லேட்டர், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட், இங்கிலீஷ் வித் ஹிந்தி இல்லை ஹிந்தி வித் இங்கிலீஷ் கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம், நோ எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் சூப்பர்டன், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அக்கௌண்டன்ட் வேலை வாய்ப்புக்கு, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் இப்போ எதில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ், இதுக்கு 10th முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், மினிமம் 80 words per minute டைப் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், நோ எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், மேக்ஸிமம் 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கலாம், இல்லை ஸ்கில் டெஸ்ட் இருக்கலாம், இல்லை இதில் வந்து எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் எது வேணாலும் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இந்த ட்ரேட் டெஸ்ட், இந்த 3ல் எது வேணாலும் இருக்கும், ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா, அது முடிஞ்சோடனே இன்டர்வியூ இருக்கும். இந்த 3 வச்சு தான் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான், ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைன் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் லிங்க் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், சுகாதாரத்துறையிலேருந்து CCRIYN சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.